இனிய சகாக்களை, நாம் இன்றைக்கி சுசுகி ஆக்சஸ் 125 சிவிடி ஃபில்டர் எலமெண்ட்டை மாட்ட போகிறோம். இது வந்து சைட் கவர். இதை கலத்துறதுனால தான் நம்ம சிவிடியோட ஃபில்டர் எலமெண்ட்டை கலத்த முடியும். ஃப்ரண்ட்டோட ஸ்க்ரூ நான் ஆல்ரெடி கலத்திட்டேன். இதை வந்து செகண்ட் ஸ்க்ரூ, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரெண்டு ஸ்க்ரூவுமே கலத்திக்கோங்க. கலத்தி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து ஸ்லைட் பண்ணி, அதாவது பேக்வர்ட்ஸில் அப்படியே ஸ்லைட் பண்ணி, அப்புறம் உங்கள் டைரெக்ஷனில் அப்படியே இருங்க. அந்த சைடு ஆரோ மார்க் போட்டுங்க, அந்த சைடு ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் டைரெக்ஷனில் எடுத்திங்கன்னா வரும். இது வந்து இன்னொரு ஆங்கிளில் காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து சைட் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் டைரெக்ஷனில் அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். அதில் எல்லாமே சின்ன சின்ன லாக்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு டிக் சவுண்டு கேட்டு அப்படியே ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க. இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் எலமெண்ட், அதாவது சிவிடியோட ஏர் ஃபில்டர் எலமெண்ட் அது, இதை ரிமூவ் பண்ணும். இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரெண்டு ஸ்க்ரூவையுமே ரிமூவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் எலமெண்ட் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து சிவிடிக்குள்ளே க்ளீனான ஏரை, டஸ்ட் எதுவும் போகாமல் ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ள ஏரை செலுத்தும். இதோட விலை வந்து 16 ருபீஸ் தான். ஆனால் இதோட ஸ்பேர் வந்து அவைலபிளாகவே இருக்காது. மேக்ஸிமம் சுசுகிலேயும் சரி, சுசுகி ஷோரூம்லேயுமே இருக்குது, சர்வீஸ் சென்டர்லேயுமே இருக்காது. அதனால் இது நீங்கள் இன்கேஸ் எப்போது போனீங்கன்னா அப்பப்போ மெயின்டைன், அதாவது பிரேக் ஷூ, அந்த மெயின் ஆக்சிலேட்டர் கேபிள், இதெல்லாம் ஒரு ஸ்பேர் எப்போவுமே வச்சுக்கோங்க இந்த பைக்கும். இதான் சிவிடி ஃபில்டர் எலமெண்ட்டோட ஹவுசிங்கு. இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க ரப்பரை முதல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெஸ்டர் இல்லைனா ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஹோலில் வச்சுட்டு அப்படின்னு நம்புங்க. அது ரெண்டாக அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு கிளிப் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு கிளிப்பையும் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வெளியில் உள்ள டைரெக்ஷனில் தள்ளணும். இதை ப்ரெஸ் பண்ணி தள்ளும் போது கிளிப்பு ரெண்டும் எஜெக்ட் ஆகும். பார்த்து பண்ணுங்கள், டேமேஜ் பண்ணி உடச்சிடாதீங்க. இது ஃபுல்லாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹவுசிங் ரெண்டாக வந்துடும். அதுக்கு ரெண்டுத்தையும் சீல் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏர் டைட்டாக இருக்கிறதுக்காக. இதை ஃபுல்லாக நான் வந்து ஒரு டீசலில் வச்சு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அசம்பிள் பண்ணுங்கள். இதில் இருக்க ஓரிங் வந்து என் புதுசு கிடைக்காது மேக்ஸிமம் ஸ்பேர் பார்ட்ஸில். அதனால் பழசே போட்டேன், அது கொஞ்சம் டேமேஜாக கட் ஆகிடுச்சு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி அதையே வச்சு மாற்றேன். ஃபஸ்ட்டு லோயர் அப்புறம் அப்பர் எலமெண்ட் ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே டைட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரண்ட் சைடு வந்து கிளிப் இருக்கும், அதை மிச்சம் இருக்கிற சைடு வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணும்போது அதாகவே டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, இந்த ஃபில்டர் எலமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஓரிங் ரப்பர் மாதிரி எடுத்துருந்தாங்க, அதையும் பாருங்கள். அதில் ஒரு க்ரூவ் கட் மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற டிசைன் அதில் அப்படியே இருக்கும். அதை ரெண்டுமே அப்படியே சீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டி வச்சதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் எலமெண்ட்டை ஆயிலில் முக்கி மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து புளிஞ்சு தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஆயில் அதை ஒட்டாது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை இந்த ஃபில்டர் எலமெண்ட்டை வந்து பொசிஷன் பண்ணிவிட்டு சின்ன பெரிய ஹோல், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ எலமெண்ட்டையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு எடுக்கணும். இதை ஏன் நம்ம ஆயிலில் டிப் பண்ணோன்னா ஆயிலில் வந்து எல்லா டஸ்ட்டும் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர் எலமெண்ட்டை வந்து ஃபில்டர் ஆகி க்ளீனான ஏர் மட்டும் சிவிடி எலமெண்ட்டையும் பெல்ட்டை க்ளச் ஏரியாவை வந்து கூல் பண்ணும். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் கவரை மாட்டணும். இந்த கவரை மாட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை முதல் எடுத்து விட்டுருக்கோங்க, இல்லைன்னா அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு சீட் பண்ணணும் கரெக்டாக. அது ஒழுங்காக உட்காந்துச்சுன்னா ஒரு டிக் சவுண்டு கேட்கும். லாக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற லாக்கை அப்படியே ஸ்லைட் பண்ணணும். ஃப்ரண்ட் டைரெக்ஷனில் அப்படியே தள்ளணும். நீங்கள் தள்ளும்போது வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்க்ரூ மாட்ட வேண்டிய வரும். அந்த ஸ்க்ரூ ஏரியாவில் ஒழுங்காக சீட் ஆகாது, சில டைம் வெளியே தள்ளி சீட் ஆகும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அது அந்த கிளிப் ஒன்று சீட் ஆகும், சில டைம் இது வெளியே வந்து சீட் ஆகும். நிறைய பேர் பின்னாடி ஸ்க்ரூ மாட்டினதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. இது மாட்டினதுக்கப்புறமா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள ஸ்க்ரூவையும் மாட்டிக்கோங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்க்ரூவையும் மாட்டிக்கோங்க.